அடுத்து வந்து நம்ம மோனோகாட் ரூட்டை பத்தி பார்க்கலாம் மோனோகாட் ரூட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து நம்ம இபிபிளமா ரைசோட்டம் பிலிஃபெரஸ் லேயர் எப்படி வேணாலும் வந்து சொல்லலாம் இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் லேயர் அண்ட் தின் வால்டு பேரன்ட் கைமாட்ட செல் க்ளோஸ்லி அரேஞ்சு செல் எந்த ஒரு இன்டர்செல்லா ஸ்பேஸும் இருக்காது அதே மாதிரி கியூட்டிக்கல்ஸ் ஸ்டொமேட்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்காது இதில் வந்து ரூட் டேர்ஸ் வந்து பிரசென்ட் ஆயிருக்கும் அந்த ரூட் டேர்ஸ் தான் வந்து வாட்டர் அண்ட் மினரல் நியூட்ரிஷன்ஸை வந்து அப்சார் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து அப்சார்ஷனுக்கு தான் மெயினாக வந்து யூஸ் ஆகுது ஓகேங்களா அந்த ரூட் ரூட் ஹேர்ஸ் அதுதான் நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும் சரி அதுக்கு அடுத்து இருக்கிறத வந்து நம்ம கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரீஜனை தான் நம்ம கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த கார்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்பிப்ளமாக கீழே இருக்குது ஸோ நிறைய லேயர் ஆஃப் தின் வால்டு பேரன்ட் கைமாட்டஸல்ஸ் வந்து ஆயிருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஸ்டெல்லாக ஸ்பேஸ் வந்து நம்ம பெருசு பெருசாக பார்க்க முடியும் ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ இதோடைய வேலை என்ன அப்படின்னா ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறது அதே மாதிரி வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா இப்பி இருந்து இன்னர் திஷோ அந்த சைலம் ஃப்ளோயத்துக்கு வந்து கடத்திட்டு போகிறது தான் இதோடைய வேலை ஓகேங்களா இந்த இடத்துல ரூட்டார் இது எப்பி பிளமாவா இது வந்து வாட்டரை வந்து அப்சார்ப் பண்ணும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இன்னர் திஷோக்கு வந்து கடத்திட்டு போகிறது இந்த கார்டெக்ஸ் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா சரி அடுத்து இருக்கிறத வந்து நம்ம என்டோடர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை வந்து நம்ம என்டோடர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இட் இஸ் அ சிங்கிள் லேயர் மேடப் ஆஃப் பேரல் ஷேப்டு பேரன் கைமாட்ட செல்ஸ் இதில் வந்து கேஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் கேஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் வந்து உள்ளே வந்து ஃப்ரூட்ஸை வந்து அலோவ் பண்ணாது இம்மொபைல் அப்படி சாரி இம்மொபைல் ரமாருங்க இம்பர்மியபிள் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து பாசிவ் செல்ஸ் இருக்கும் அதில் வந்து கேஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் வந்து இருக்காது ஸோ அது மட்டும் தான் வாட்டரை வந்து உள்ளே அலோவ் பண்ணும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சைலத்துக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஷ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் வந்து இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இப்போ வாட்டர் உள்ளே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது சைலம் தான் வந்து எடுக்கணும் ஸோ அப்போ ஜைலருக்கு ஆப்போசிட்டில் தான் பேசிவ் செல் இருக்கும் இப்போ வாட்டர் வந்து இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா அப்படி இந்த இடத்துல பேசிவ் செல் இருந்துச்சுன்னா மறுபடியும் மூவ் ஆகணும் இல்லையா அதுக்காக தான் கரெக்டாக வந்து அந்த ஜைலத்துக்கு ஆப்போசிட்டில் தான் பேசிவ் செல்ஸ் இருக்கும் ஸோ அப்போ என்டோடர்மிஸோட முக்கியமான வேலையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் கார்டெக்ஸ்ல வந்து இந்த இடத்துல உள்ள வாஸ்கிளா டிஷ்யூக்கு வந்து வாட்டரை வந்து கண்ட்ரோல் வாட்டரோட மூவ்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் இதோடைய முக்கியமான வேலை ஓகேங்களா சரி அடுத்து இருக்கிறது வந்து பெரிய சைக்கிள் ஸோ பெரிய சைக்கிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயரை தான் நம்ம பெரிய சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பெரி சைக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு ஃபங்க்ஷனும் வந்து கிடையாது ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்கு என்ன அப்படின்னா இது வந்து லேட்ரல் ரூட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணும் ஓகேங்களா இது வந்து நம்ம மெயின் ரூட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதிலேருந்து நிறைய ரூட்ஸ் வருதுல அதை நம்ம லேட்ரல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த லேட்ரல் ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த சைக்கிள் வந்து ஹெல்ப் பண்ணணும் இன் மோனோ கார்ட் டை வந்து பார்த்தீங்கன்னா பெரி சைக்கிள் வந்து இந்த லேட்ரல் ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் கார்கேம்பியம் வரதுக்கும் வந்து டைகார்ட் ரூட்டில் வந்து சைக்கிள் ஹெல்ப் பண்ணும் பட் மோனோகார்ட் ரூட்டில் அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணாது ஓகேவா சரி அதுக்கு அடுத்து இருக்கிறத வந்து நம்ம வேஸ்குலார் திஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல உள்ள இருக்கு பாருங்க இது நம்ம வேஸ்குலார் திஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம் இதுல தான் மெயினான டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஓகேங்களா அது என்ன அப்படின்னா ரேடியல் பண்டில் ஓகேவா ரேடியல்னா என்ன இந்த சைலம் அண்ட் ஃப்ளோயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேடியஸ்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும் எக்ஸார் கண்டிஷன்ல இருக்கும் எக்ஸார்க் அப்படின்றது என்ன சென்டருக்கு பக்கத்தில் வந்து மெட்டா சைலம் இருக்கும் அண்ட் வெளிப்பக்கத்தை நோக்கி புரோட்டோசைலம் இருக்கும் அதை நம்ம எக்ஸாக் சைலம் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் ஜைலம் ஃப்ளோயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆல்டர்னேட் ஃபார்ம்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும் ஜைலம் ஃப்ளோயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட் ஃபார்ம்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும் ஓகேங்களா தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டைகாட் ரோட்டுக்கும் மோனோகாட் ரூட்டுக்கும் இந்த ஜைலம் ஃப்ளோயம் இருக்கா இல்லையா அதுக்கு இடையில் வந்து கன்ஜெக்டிவ் டிஷ்யூ இருக்குன்னு சொன்ன இல்லையா அது வந்து டைகாட் ரூட்டில் வந்து பேரன்ட் கைமாட்ட செல்ஸாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல மோனோகாட் ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீரன் கைமாட்டா செல் ஸோ இந்த க்ளீரன் கைமாட்டஸ் கன்ஜெக்டிவ் டிஷ்யூ இருக்கும் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா மோனோகாட் ரூட்ல பாக்க முடியும் சோ பேரண்ட் கைமாட்டஸ் கன்ஜெக்டிவ் டிஷூ ஒரு சில இடத்துல நம்ம பாக்கலாம் வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மெக்கானிக்கல் சப்போர்ட்டை வந்து குடுக்கறதா இந்த கன்ஜெக்டிவ் டிஷுவோட வேலை சப்போஸ் பேரன் கைமாட்டஸ் செல்ஸ் இருந்தது அப்படின்னா அது ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணும் ஓகேங்களா இதுதான் மெயினான வேலை ஓகேவா சரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாலியார் கண்டிஷன்ஸ் ஆஃப் வாஸ்குலர் மண்டல் வாஸ்குலார் மண்டல் வந்து பார்த்திங்கன்னா பாலியார் கண்டிஷனை வந்து நம்ம பார்க்க முடியும் பாலியார்க் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த ஜைலத்தோட ஸ்ட்ரிப்ஸ் இல்லையா அது மோர் தென் ஃபைவ் இருக்கும் ஓகேங்களா மோர் தென் ஃபைவ் சிக்ஸ் இருக்கும் அதாவது அன்லிமிட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இப்போ வந்து நம்ம டை கார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ரெண்டுலேருந்து ஆறு தான் இருக்கும் ஓகேங்களா ஒரு சில பிளான்ட்டில் தான் அதுக்கு மேலே இருக்கும் எக்ஸாம்பிள் ஃபைக்கஸ் பங்காலன் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைலம் இருக்கும் நிறைய ஃப்ளோயம் இருக்கும் பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சைலம் இருக்கும் அண்ட் பக்கத்தில் நிறைய ஃப்ளோயம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜைலம் ஆம்ஸ் அண்ட் ஃப்ளோயம்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கிறதால நம்ம பாலியார் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா சரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டாசைலம் வெசல்ஸ் இருக்குல்ல என்ன இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் ஏதாவது நம்ம மெட்டாசைலம் அப்படின்னு சொல்லுவோம் அது எல்லாமே சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான வித்தியாசங்கள் அடுத்து இதில் பித் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல் டெவலப்பட் பித்தை வந்து நம்ம பார்க்க முடியும் சென்டர் ரீஜனை வந்து நம்ம பித் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாமே பேரண்ட் கைமாட்ட செல் தின் செல்லு ஃபுட்டை ஸ்டோர் பண்றதா இந்த பித்தோட முக்கியமான வேலை சோ இதுதான் வந்து மோனோகார்ட் ரூட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி அடுத்து இந்த மோனோகார்ட் அண்ட் டைகாட் ரூட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மெயினான டிஃபரன்ஸ் எதாவது இருக்கு அப்படின்றத மட்டும் பார்த்தா பெரிசைக்கிள் டைகார்ட் ரூட்டோட பெரிசைக்கிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லேட்ரல் ரூட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி பெல்லோஜன் பெல்லோஜன் அப்படின்றத வந்து நம்ம கார்கேமியம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த கார்கேம்பியம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகிறதுக்கு வந்து இந்த பெரிசைக்கிளில் இருந்து தான் உருவாகும் செகண்ட்ரி குரோத் அப்போ ஓகேங்களா அதுக்கப்புறம் வாஸ்குலார் கேம்பியத்தில் ஒரு சின்ன பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல வாஸ்குலார் கேமியம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜெக்டிவ் டிஷ்யூவில் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ அது வந்து பெருசாக எந்த ஒரு இதுவும் கிடையாது இதில் மெயினாக கேம்பியம் உருவாகுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க பட் மோனோகார்ட் ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்ரல் ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு மட்டும் மட்டும்தான் வந்து பெரிசைக்கிளை ஹெல்ப் பண்ணுது ஸோ அதை தவிர வந்து கேம்பியம் உருவாகிறதுக்குலாம் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணுறதில்ல ஸோ இது வந்து ஒரு பெரிய வித்தியாசம் ஓகேங்களா சரி அடுத்து வாஸ்குலார் திஷ்யூ எடுத்துக்கலாம் வாஸ்குலார் திஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டட் நம்பரில் இருக்கும் அதே மாதிரி சைலம் அண்ட் ஃபோயம் ஸ்ட்ரிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து ஆறு வரைக்கும் இருக்கலாம் ஓகேங்களா ரெண்டு ஸ்ட்ரிப்பு இந்த மாதிரி ஒரு பண்டில் இருக்கு ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஜைலம் ஸ்ட்ரிப் இருக்குது ரெண்டு ஃப்ளோயம் இருந்ததுன்னா அதை நம்ம டயார்க் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி இருந்து நாலு ஜைலம் ஸ்ட்ரிப் இருந்து அண்ட் நாலு ஃப்ளோயம்ஸ் இருந்தது அப்படின்னா அதை நம்ம வந்து டெட்ரார்க் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஆறு இருக்கலாம் ஸோ மேலலாம் வந்து இருக்காது ஓகேங்களா அதுக்கு மேலே இருந்தா பாலியார்க்கு ஒரே ஒரு இதெல்லாம் ஃபைக்கஸ் பங்காலிங் சிஸில் மட்டும் தான் பார்த்திருக்கும் பட் இந்த இடத்துல மோனோ கார்டில் எடுத்துக்கா யூஷுவலாவே வந்து பார்த்தீங்கன்னா சைலம் ஃப்ளோயம் ஸ்ட்ரிப்ஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பாலியார் கண்டிஷன்ல தான் இருக்கும் ஓகேவா சரி அடுத்து கன்ஜெக்டிவ் டிஷ்யூ கன்ஜெக்டிவ் டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா பேரன்ட் கைமாட்டஸல் ஸோ இந்த இடத்துல பாருங்க இது வந்து ஃப்ளோயம் இது வந்து ஜைலம் இது இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஷ்ஷு வந்து நம்ம கன்ஜெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம் இட் இஸ் மேட் அப் ஆஃப் பேரன்ட் கைமாட்டஸல் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வாஷ்

ஸ்க்ளீரண்ட் கைமாட்டஸ் இன் மோனோகார்ட் பட் பேரண்ட் கைமாட்டஸும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா சரி அடுத்து கேம்பியம் வருவோம் ஸோ இந்த கேம்பியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைகார்ட் ரூட்டில் வந்து உருவாகும் ஸோ அது வந்து செகண்ட்ரி க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் பட் மோனோ வந்து கேம்பியம்லாம் எதுவும் வந்து உருவாகாது ஓகேங்களா செகண்ட்ரி க்ரோத்லாம் வந்து இந்த இடத்துல இருக்காது சரி அடுத்து சைலம் சைலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூஸ்வலே வந்து டைகார்ட்டில் வந்து டெட்ராக் சைலம் தான் டெட்ராக் சைலம் அப்படின்றது என்ன நாலு ஸ்ட்ரிப் இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு ஸ்ட்ரிப் ஆஃப் சைலம் இருக்கும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம் வந்து நம்ம நாலு இதுவாக பார்க்க முடியும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது டெட்ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம் பட் இந்த இடத்துல வந்து மோனோகார்ட்டில் வந்து பாலியாக் சைலம் அப்படின்னு சொல்கிறாங்க பாலியாக் அப்படின்றது என்ன ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அந்த மாதிரி அதிகமாக எண்ணிக்கையில் கூட போகலாம் ஓகேங்களா அந்த மாதிரி அதிகப்படியான சைலம் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஃப்ளோயம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம பாலியாக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம் மோனோகார்ட் ரூட்டோட கேரக்டர் அது ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் வந்து மோனோகார்ட் அண்ட் டைகார்ட் ரூட்டோட டிஃப்ரன்சேஷன் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுல உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் ராஜூஸ் பயாலஜி டாட் காம் போனீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஸ்டடி மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்